ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரெசிபி, பிரியாணி ரெசிபி வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் வந்து அக்கா வீட்டில் இருந்தோம் அந்த சண்டே அன்னைக்கு. அக்கா வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, பிரியாணி, ரைத்தா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ரைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம், இதுதான் அந்த அன்னைக்கு மெனுவாக இருந்தது. பிரியாணி யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வச்ச பேர் வந்து குட்டீஸ் பிரியாணி. அதை சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் மாமா, என் பையன்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனோட ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோகித், ஒன்று பெரிய பொண்ணு சமைச்சு சமையல சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, சிக்கன் பிரியாணி, பிரியாணி இதில் கிரேவிலாம் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். வாங்க தோட்டத்து சமையல் சாப்பிடலாம் வாங்க. ஓ, சாப்பிட்டு பாருங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக், உண்மையாக இருக்கு. என் பொண்ணுடா. மாமா, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே இப்ப பார்க்க போற ரெசிபி வந்து குட்டீஸ் பிரியாணி. வாங்க இப்ப பாக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துட்டு வந்துடலாம். தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா தழை, கொத்தமல்லி தழையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சைஸ் வந்து இலை எடுத்துக்கோங்க. பட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. கிராமு வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து தேவையான கலவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பூ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பிரியாணி தாளிச்சு விடுறப்போ பார்க்கலாம். இப்போ வந்து குட்டீஸ் பிரியாணி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குக்கர் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து என்னென்ன போட்டிருக்கோம்னா, பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லி இலை வந்து தேவையான அளவு. அப்புறம் புதினா தழை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட வந்து சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்து நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஃபர்ஸ்டே அரைச்சிட்டோம், அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் காமிச்சோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த இலை, பட்டை ஒன்று, கிராமு வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம், ஏலக்காய் ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம், அது போட்டுடலாம். இந்த குச்சி மாதிரி இருக்கு பாருங்க, அது ஒன்று போட்டுடலாம். இந்த பூ மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ற, இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, அதை வந்து ஊத்திருக்கோம். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு. அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா கொஞ்சம் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல, அது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணா கடையில் செஞ்சது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நாங்கள் வீட்லேயே செஞ்சுக்கிட்டோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்லயே ரெடி பண்ண மசாலா. அக்கா, இதுல என்னென்ன போட்டிருக்கு? பட்டை வந்து ஒன்னு எடுத்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 வந்து கிராமு போட்டிருக்கு. அந்த இலை பாத்தீங்களா, அது வந்து ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த குச்சி ஒண்ணு, அந்த பூ ஒன்னு போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அப்பதான் வந்து ஸ்மெல்லு அந்த பிரியாணிக்குள்ள எல்லாம் ஃபுல்லா பிடிக்கும். அப்ப நான் டேஸ்டியா இருக்கும், எம்மையா இருக்கும். இது நம்ம இப்ப பிரியாணிக்குள்ள போட்டுடலாம். இப்போ நம்ம இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம்.
இதையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स இந்த வேகறதுலயே தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆயிடும் फ्रेंड्स फ्रेंड्स இப்ப தக்காளி நல்லா மசியறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கங்க உப்பு பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் இதையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स நம்ம நல்லா எல்லா இடத்தடியே படுற மாதிரி mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குத்தி விட்டு நம்ம நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இத கம்மி இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் திரண்டு வந்திருக்கு அப்ப வந்து என்ன பண்ணனும்னா 2 ஸ்பூன் தயிர் ஊத்திக்கலாம் இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स சூப்பர் எம்மி எம்மி பிரியாணி ரெடி ஆக போகுது எல்லாம் ஃபுல் வெட்டி வெட்ட போறோம் என் இங்க பாருங்க फ्रेंड्स நல்லா எண்ணெய் திரண்டு கொதிச்சிட்டு இருக்கு அப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லியையும் புதினா தழையையும் கட் பண்ணி வச்சதை நம்ம போட்டுக்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு அழகா இருக்குனே சூப்பரான எம்மி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஹலோ फ्रेंड्स பிரியாணி கேல தாளிச்சிட்டாச்சுங்க இப்போ அதுக்கு தேவையான பொடி வந்து நம்ம என்னங்கறது பாத்துக்கலாங்களா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு சிக்கன் தூள் எடுத்துக்கோங்க 2 ஸ்பூன் பிரியாணி தூள் எடுத்துக்கோங்க 1/2 ஸ்பூன் மல்லி தூள் எடுத்துக்கோங்க நம்ம வேணும்னா இது எல்லாம் போட்டுட்டு நமக்கு ஏதாவது வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து நான் இந்த அளவு எடுத்துக்கறேங்க இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா வந்திருக்கு அதுக்கு அப்புறம் வந்து இந்த பொடிகளை வந்து ஆட் பண்ணிரலாம் இந்த பொடி நல்லா mix பண்ணிக்கலாம் फ्रेंड्स அண்ணா நல்லா mix பண்ணி விட்டுட்டோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குனே நல்ல சம சூப்பரா இருக்கு இப்போ फ्रेंड्स இது 1/4 கிலோ சிக்கன் எடுத்துறோம் இப்போ இது நம்ம இப்போ உள்ள போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா mix பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स சிக்கன்ல மசாலா எல்லா இடத்துலயே படுற மாதிரி நம்ம mix பண்ணி விட்டுறலாம் அப்பதான் சிக்கனுக்குள்ள மசாலா உள்ள இறங்கும் இப்போ நம்ம உண்ணி கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स ஏன்னா சிக்கனுக்குள்ள உப்பு புடிக்கணும்ங்கிறதுக்காக போட்டு நம்ம நல்லா mix பண்ணி விட்டுறலாம் फ्रेंड्स இங்க பாருங்க நம்ம சிக்கன் போட்டு எண்ணெய் எல்லாம் திரண்டு வந்திருச்சு அப்ப வந்து நம்ம வந்து லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் கொட்டை லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம புளிஞ்சி விட்டுக்கலாம் फ्रेंड्स புளிஞ்சி விட்டு அதையும் நம்ம நல்லா mix பண்ணி ना कलरी विड़ण लेमन ऊटीर पार चिकन वो ना कुटान अलग वो तर ऊपर फ्रेंड्स இப்ப நம்ம தண்ணி ஊத்தி சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி ஊத்தி இருந்தோம் அது இப்ப வெந்துருச்சு பாதி வெந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து சாப்பாடு உள்ள அரிசி உள்ள போட்றலாம் இங்க பாருங்க फ्रेंड्स அரிசி ஊற வச்சிருக்கோம் இங்க வந்து அரிசி உள்ள போட்றலாம் இங்க பாருங்க फ्रेंड्स அரிசி போட்டாச்சு நல்லா கலக்கி விட்டுக்கங்க
பாருங்க फ्रेंड्स நல்லா அரிசி உள்ள போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நாங்க இன்ன குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா நெய் வந்து கொஞ்சம் ஊத்திக்கிறோம். நெய் வந்து கொஞ்சம் ஊத்திட்டோம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த மல்லி தழையும் கொத்தமல்லியையும் எடுத்து வச்சிட்டு வந்து நம்ம போட்டுக்கிறோம். நாம எடுத்து வச்சதே ரெண்டா டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் லாஸ்டா போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிரலாம். फ्रेंड्स इम मूड़ वाच कुसिल और विसिल वर्दे नम आफ़ नाम सूपरान प्रियाणी रेडी कुटी प्रियाणी रेडी இங்க பாருங்க எவ்ளோ சூப்பரா வாய் விட்டு பிரியாணி நீங்களும் எங்க வீட்டு குட்டி செஞ்ச பிரியாணி பாத்தீங்களா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ